ஹலோ கைஸ், வெல்கம் டு ட்ரிபிளம் ஃபேஷன் சாரி வேர்ல்ட். இந்த வீடியோவில் வந்து சாரிக்கு ஃபால்ஸ் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இதில் வந்து நான் ஃபால்ஸ் எடுத்துகிட்டு அதை ஃபஸ்ட்டு சாரியோட வச்சுருக்கேன். இது வந்து 2.50 meters இருக்கும். இது ஃபால்ஸ் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு சாரி மேலே பேக் சைட் தான் நம்ம வந்து ஃபால்ஸ் வைப்போம். அப்படி வைக்கும்போது கொஞ்சம் கேப் விடுங்க, நம்ம கார்னர்லேருந்து அடிக்கக்கூடாது. கொஞ்சம் கேப் விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து அடிங்க. அதுக்கு வந்து ஃபால்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 inch மடிச்சுக்கோங்க. ரெண்டு சைடும் அவங்களே தையல் போட்டிருப்பாங்க. அதுக்கு கார்னர் வந்து 1/2 inch மடித்து அதை சாரியோடு வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப ஓரத்தில் வைக்காதீங்க, ஏன்னா ரொம்ப ஓரத்தில் வச்சிங்கன்னா ஃபால்ஸ் வந்து வெளியில் வந்துடும் தைக்கும்போது. அதனால் கொஞ்சம் உள்ளே தள்ளி வைங்க, ரொம்ப கூட வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் உள்ளே தள்ளி வைங்க. இப்படியே வச்சு பொறுமையாக அப்படியே அடிச்சுட்டு வாங்க. சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நம்ம காட்டன் சாரியிலையெல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஈஸியாக இருக்கும், பட் கிரேப் சாரி, லைட் வெயிட் சாரீஸ்லாம் நம்மளுக்கு வந்து தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்து இதே மாதிரி தைச்சிட்டு வாங்க. ஒன்றுக்கு ரெண்டு முறை நீங்கள் பேக் சைட் தான் வைக்கிறீங்களான்றது அடிக்கடி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு வச்சு அடிங்க. நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், அதுக்கான பிளேலிஸ்ட்டும் இருக்குது, ஆரி பேசிக் லெவல்னு. ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம், வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான், ஸ்ட்ரெயிட்டாக அந்த 2.5 meters பார்த்தோம் இல்லையா, அவ்வளோ ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும்போது இந்த கார்னர், இந்த அடுத்த கார்னர்லேயும் ஒரு 1/2 inch மடித்து வச்சுட்டு இதை அப்படியே அடித்து ஊசியை அப்படியே உள்ளே நிறுத்திக்கோங்க. உள்ளே நிறுத்திட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நல்ல சாரி வந்து சுருக்கம் இல்லாமல் பாருங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இழுத்து விட்டு சுருக்கம் இல்லாமல் பார்த்து அடிங்க. இந்த பக்கம் இப்படி அடிச்சுட்டு அதே மாதிரி ஊசியை அப்படியே உள்ளே குத்திக்கிட்டு, இப்போ இந்த மாதிரி அடிக்கும்போது தான் நிறைய சுருக்கம் வரும், அதை நீங்கள் கவனமாக பார்த்து அடிக்கணும். சாரி வந்து இழுத்துக்கும். இல்லை, எல்லா சாரியும் பேக் சைட் வந்து மிஷினுக்குள்ளே விட்டு வெளியில் வச்சுருங்க. வச்சுட்டு இதை நல்லா பிடிச்சிக்கோங்க, நல்லா இழுத்து விட்டு எந்த ஒரு சுருக்கம் இல்லாமலும் அதே மாதிரி அடிச்சுட்டு வாங்க. இது ரொம்ப சிம்பிள்,
இதில் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயமே ஃபால்ஸ் அடிக்கும்போது சாரீஸ் சுருக்கும் விழக்கவே கூடாது. அப்படி விழுந்துருச்சுன்னா அது ரொம்பவே அசிங்கமாக இருக்கும். சாரி கட்டும்போது சுருக்கம் சுருக்கமாக ஒரு மாதிரி அந்த தையல் அடித்த இடத்துலலாம் கொஞ்சம் சுருக்கம் சுருக்கமாக அசிங்கமாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக தச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அந்த கார்னர்ஸில் நம்ம திருப்புகிற இடம் வரும்போது மட்டும் ஊசியை உள்ளே இறக்கிக்கிட்டு திருப்புங்க. ஊசியை உள்ளே இறக்கி அதை நல்லா திருப்பிட்டு ஃபுல்லாக வச்சு கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு டபுள் தையல் போட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.